ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29. மறந்துடாது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் கமாண்டர் மகேஷ் ஜனநாயகவின் உத்தரவின் பேரில் ராணுவ செயலகம் புதிய நியமனங்களை அறிவித்துள்ளது. இதன்படி மேஜர் ஜெனரல் சத்யபிரியா லியனகே ராணுவ தொண்டர்படைகளின் தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே அவர் வகித்து வந்த மேல்மாகாணம் மற்றும் புத்தளம் மாவட்டத்தை உள்ளடக்கிய கூட்டு நடவடிக்கை தளபதி பதவியிலும் அவர் தொடர்வார். எனினும் மேற்கு படைகளின் தலைமையக தளபதி பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். யாழ்படைகளின் தலைமையக தளபதியாக இருக்கும் மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியாராஜி அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு June 17 தொடக்கம் பாதுகாப்பு அமைச்சில் மத தீவிரவாதம், வன்முறை அடிப்படைவாதம் மற்றும் தீவிரவாதத்தை தடுக்கும் முறியடிக்கும் தேசிய திட்டத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ராணுவ பிரதி தலைமை அதிகாரியாக மேஜர் ஜெனரல் குமுது பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வன்னி படைகளின் தலைமையக தளபதி பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். 59வது டிவிசனின் கட்டளை அதிகாரியான மேஜர் ஜெனரல் ரன் வணிகசூரிய யாழ்படைகளின் தலைமையக தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ராணுவ தலைமையகத்தில் ஆயுத தளபாட பிரிவின் மாஸ்டர் ஜெனரலாக இருந்த மேஜர் ஜெனரல் ஜெகத் குணவர்தன அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வன்னி படைகளின் தலைமையக தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். 24வது டிவிசனின் கட்டளை அதிகாரியாக இருக்கும் மேஜர் ஜெனரல் மஹிந்த முதலியே அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டு மேற்கு படைகளின் தலைமையக தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். முதன்மை கள பொறியியலாளராக இருந்த மேஜர் ஜெனரல் ஆர் கே பி பீரிஸ் ராணுவ தலைமையக ஆயுத தளபாட பிரிவின் மாஸ்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளார். 11வது டிவிசனின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் திஸ நாணயக்கார ராணுவ தலைமையகத்தின் முதன்மை கள பொறியியலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். 54வது டிவிசன் கட்டளை அதிகாரியான மேஜர் ஜெனரல் சென்ரத் பண்டார 11வது டிவிசனின் கட்டளை அதிகாரியாக மாற்றப்பட்டுள்ளார். அதேவேளை 14 பிரிகேடியர்களின் பதவிகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.